ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட்டல் கழித்தல். எழுதிக்கலாம், கழித்தல் பெருக்கல் வகுத்தல். கூட்டல்னா என்னங்க? இப்போ நம்ம இந்த ரூமில் ஒரு 10 சேர் இருக்குது, இன்னொரு 5 சேர் உள்ளே கொண்டுட்டு வரோம். அப்போ எவ்வளோ சார் இருக்குது? 15 சேர் ஆயிடுச்சு. கூட்டல் கழித்தல் உள்ளே கொண்டு வரோம். உள்ளே வர்றதுங்கிறது என்னது? உள்ளே வருது. வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 15 சேர் இருக்குது, வெளியில் 7 சேர் எடுத்துகிட்டு போகிறோம். வெளியில் அது உள்ள, இது வெளியில். அப்போ கூட்டலுடைய தலைகீழ் கழித்தல். இப்போ 15 சேர் இருக்குது, 7 சேர் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டோம். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 8. அப்போ கூட்டலுடைய தலைகீழ் தானே அது, கழித்தல். அப்போ இது உள்ளே வர்றது, இது வெளியில் போகிறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான், இது ரெண்டும் தான் வந்து இயற்கைங்க. இந்த பெருக்கல் இருக்குல்ல, பெருக்கல்னால் என்ன சார் அப்படின்னா, இது நம்மளாக உருவாக்குனது நம்மளுடைய இதுக்காக. பெருக்கல்னா இத்தனை மடங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், 1 × 2 என்ன சார் அர்த்தம்னா, 2 ஒரு தடவை கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். 2 ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கிறோம், அப்போ என்ன வரும்? 2. அல்லது 1 2 தடவை எடுத்துக்கிறோம், 1 + 1. இது எப்படி சொல்லலாம்? 2 மடங்கு, 2 1 மடங்குனா 2, 1 2 மடங்குனா எவ்வளவு? 2. 1 மடங்குங்கிறது 1, 1. ரெண்டாவது மடங்குங்கிறது என்னது? இன்னொரு 1 சேர்த்துறோம். அப்போ 2. இதுக்கு இந்த அர்த்தம். அப்போ பெருக்கலுக்கு இன்னொரு பேர் என்னது? மடங்கு. ஒரு எண்ணினுடைய மடங்குன்னு சொல்லலாம். மடங்குகள் ஒரு எண்ணின் மடங்குகள். மடங்குனா 1 மடங்குனா 1 தடவை மட்டும் கூட்டுறோம். 2 மடங்குனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒன்றா அடுத்தது, அதே 2 மடங்கு, 2 × 2 ரெண்டு மடங்கு இது. அப்போ 2 2 தடவை எடுத்துக்கிறோம், 2 + 2 2 2 தடவை எடுத்துக்கிறோம். 2 + எவ்வளவு? 2 4 2 2 4 மனப்பாடம் பண்ணியிருக்கோம். வாய்ப்பாடு இருக்கிறதுல ஈஸிங்க. அத்தனை தடவை கூட்டிகிட்டே போனீங்கன்னா வாய்ப்பாடு வந்துடும். நம்மளை வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணி வச்சு என்ன பண்ணிட்டாங்க? பயமுறுத்திட்டாங்க. நிறைய பேர் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணு டியூஷன்லாம் போக மாட்டோம் சின்ன வயசில். ஆமாம் தானே? சரி, அதே பாருங்கள், இது 1 மடங்கு, 2 1 மடங்கு 1 மடங்கு, இது 2 × 2 மடங்கு. அதான் பெருக்கல் வாய்ப்பாடு. பெருக்கல்னாவே மடங்கு. அது 2 × 3 2 × 3 எப்படி வச்சுக்கலாம்? 3 × 2 இதுக்கு என்ன? 3 × 2 = 6 சொல்லிடுவோம். என்ன அர்த்தம்? 2 3 தடவை கூட்டுறோம், 2 + 2 + 2 = 6. இதே இது 3வது வாய்ப்பாடுலேயும் வரும் பாருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் சார், 3 2 தடவை கூட்டுறோம், 3 + 3 = 6. அப்போ பெருக்கல் அப்படிங்கிறது ஒரே எண்ணெய் இத்தனை தடவை கூட்டுறோம். இப்போ 2 10. அப்போ என்ன அர்த்தம்? 2 5 தடவை கூட்டுறோம், 2 × 5 என்ன அர்த்தம்? இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 10 சொல்லிடுவோம் வாய்ப்பாட்டில். இதுக்கு என்ன அர்த்தம்? 2 + 2 + 2 + 2 = 10. 2 2 4, 4 2 6, 6 2 8, 8 2 10. இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? 5 2 தடவை கூட்டுறோம், 5 + 5 = எவ்வளவு? 10. சரியா? சரி, இதானது. அப்போது கூட்டலுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் அது பெருக்கல். ஒரு எண்ணையே இத்தனை தடவை கூட்டினோம்னா அதுக்கு பேர் தான் அது பெருக்கல் வாய்ப்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள், 6 2 12 என்ன அர்த்தம்? 2 6 தடவை கூட்டுறீங்க, அல்லது 6 2 தடவை கூட்டுறோம். சரியா? இதை வச்சு வாய்ப்பாடு ஈஸியாக எழுதலாம். இப்போ பாருங்கள், 6வது வாய்ப்பாடு பாருங்கள், 1 6 6 1 6 தான் எடுத்துக்கிறோம், 2 6. இந்த 6 கூட இன்னொரு 1 6 கூட்டினோம்னா என்னது? 6 6 கூட்டினா 12. வாய்ப்பாடு ஈஸி. அடுத்தது 3 6, இதில் 2 6 இருக்குது, அது கூட என்ன பண்ணுங்கள்? இன்னொரு 6 மட்டும் கூட்டுங்க. 12 + 6 எவ்வளவு? 18. 3 6 18 அவ்வளோதான். அடுத்தது 4 × 6, இதில் 3 6 இருக்குது, 18. 4வதா ஒரு 6 சேர்த்தணும். 18 கூட ஒரு 6 சேர்த்தனா எவ்வளவு? 24. அப்படியே போயிட்டே இருக்கலாம். புரியுதா என்னென்னு? அவ்வளோதாங்க வாய்ப்பாடு. வாய்ப்பாடு தெரியலன்னு பயப்படுவானா? அதே மாதிரி
நீங்கள் வந்து இந்த உளவியல் கணக்கு இதெல்லாம் மேக்ஸ் போட ஆரம்பிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒன்றுலேருந்து இந்த பக்கம் 20 வரைக்கும் வாய்ப்பாடு, அதேமாரி வெர்டிகலாக 1லேருந்து 20 வரைக்கும் வாய்ப்பாடு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது, அதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லித்தரேன். 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் கீழே, அதேமாரி இங்கே 1லேருந்து 10 வரைக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு வாய்ப்பாடு பெருக்கல்லாம் ஈஸி. இந்த மெத்தடில் இதை புரிஞ்சிருந்தீங்கன்னா பெருக்கல் ஈஸி, புரியலாம் கஷ்டம். அது எப்படின்னு நான் போக போக சொல்லித்தரேன். அடுத்தது வகுத்தலுங்க, எப்படி கூட்டலுக்கு தலைகள் கழித்தலோ, கழித்தலுக்கு தலைகள் கூட்டலோ, அது மாதிரி பெருக்கலுக்கு தலைகள் என்ன சார்னா வகுத்தல். பெருக்கலின் தலைகள் எப்படி சார்? இப்போ பாருங்கள், 10 வகுத்தல் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது, சரியா? அப்போ 5 எத்தனை தடவை இப்போ இருக்குன்னா 10 வரும் தலைகளாக. 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அல்லது 2 எத்தனை தடவை கூட்டினாக்கா 5 10 கிடைக்கும். அப்போ என்னது அடித்தோம்னா இப்படி வச்சுக்கலாம், 1 2 2 5 2 10. அப்போ ஆன்சர் என்னது? 5/1. எப்படி எழுதலாம் அதை? 5 எழுதலாம். பெருக்கலினுடைய தலைகள் இங்கே பாருங்கள், 2 5 தடவை கூட்டு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது, எல்லாம் ஒன்று தான், சரியா? அப்போ பெருக்கலினுடைய தலைகள் அது வகுத்தல். அப்போ கூட்டல் எத்தனை நம்பரை கூட்டுறோம் உள்ளே வர்றது, கழித்தல் வெளியில் போகிறது. கூட்டலினுடைய தலைகள் கழித்தல், கழித்தலினுடைய தலைகள் கூட்டல். அது மனசில் வச்சுக்கோங்க, அடுத்து சமன்பாடு பார்ப்போம், அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பெருக்கல். அடுத்து என்னது? பெருக்கல். பெருக்கல்னால் என்ன சார்? கூட்டலினுடைய இன்னொரு டைமென்ஷன். ஒரு எண்ணை இத்தனை தடவை கூட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 3 × 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 2 தடவை கூட்டுறோம், அல்லது 2 3 தடவை கூட்டுறோம், சரியா? அப்போது கூட்டலினுடைய என்னது இன்னொரு டைமென்ஷன் தான் பெருக்கல். அடுத்து என்னது? வகுத்தல். பெருக்கலினுடைய தலைகள், கூட்டலினுடைய தலைகள் கழித்தல் மாதிரி, கழித்தலினுடைய தலைகள் இது கூட்டல், சரியா? இது அப்படியே எங்கே யூஸ் ஆகுனாக்கா சமன்பாட்டில் நமக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், 10 வகுத்தல் 2. அப்போ 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. அப்போ எப்படி பண்ணலாம்? 1 2 2 5 2 10, அப்போ 5, சரியா? அப்போ 10 2 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க. 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 தான் க்வெஸ்சன். இதை புரிஞ்சுக்கங்க, பின்னாடி நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பார்க்க போகிறது சமன்பாடு. கட் பண்ணிடலாம்.